அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிற அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அஸ் பர் த கிவன் சர்க்யூட் த வேல்யூ ஆஃப் கரண்ட் த்ரூ த பேட்ரி, இந்த பேட்ரியில் வந்து எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்னு நம்மகிட்ட கொஷின் கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் வந்து ஆம்பியரில் இருக்கணும் அப்படின்னு அவங்களே கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. வாங்க சம் சால்வ் பண்ணுவோம். இந்த சம் பார்க்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவ்வளோ அவ்வளோ காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இது 6 ஓம். இது 6 ஓம். ஒரு பேட்ரி. இது ஒரு 2 ஓம். இது ஒரு 10 ஓம். இது ஒரு இதுவும் 10 ஓம். இது 6 ஓம். இப்போ அந்த டயோடெல்லாம் விட்டுருங்க. இப்போ இந்த சர்க்யூட் வந்து சீரீஸாக இருக்குது, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணி எழுதுவோம். ஆட் பண்ண அளவு 16 ஓம். இப்போ அடுத்தது வந்து செகண்ட் வந்து இந்த ரெண்டு ரெஜிஸ்டரும் சீரீஸாக இருக்குது, இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 16 ஓம். லாஸ்ட் டைம் என்ன இருக்குது, பேட்ரி சப்ளை இருக்கா, அதை கொடுக்குறோம். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 2 ஓம். ஓகேங்களா, இது வந்து 10 வோல்ட். அப்போ உங்களுக்கு தெரியும் ரெண்டு ரெசிஸ்டரும் பேரலாக இருக்குது அப்படின்னா, பேரலாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ரெசிஸ்டரையும் பிரிக்கிறோம், அப்புறம் ரெண்டு ரெசிஸ்டரையும் கூட்டிடணும். இது சீரீஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிடணும். நமக்கு இங்கே பேரலலாக தான் இருக்குது. அப்போ 16 × 16 16 + 16 256 / 32 16 வரும், சாரி 8 வரும், 8. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 8 ஓம். இங்கே பேட்டரி சப்ளை 10 வோல்ட்டு, இது 2 ஓம். இந்த ரெண்டுமே சீரீஸாக இருக்குது, அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 ஓம், இது 10 வோல்ட்டு. இப்போ லாஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது ஐஇ, ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி நமக்கு தெரிஞ்சிடும் வி ஈக்குவல் டு ஐஆரா, 10 வோல்ட் டிவைடட் பை 10 ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஐ ஈக்குவல் டு 1 ஆம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.